ஸ்பெஷல் சமையல்ல மிக்ஸியில இத பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியான இந்த மாதிரி மொறுமொறுப்பான மெதுவடை செய்வது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே நம்ம இப்ப வந்து மிக்ஸியில சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பாருங்க நான் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கேன். அத வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வந்து இத கழுவிடுங்க. இது பாருங்கங்க நல்லா 4 5 வாட்டி வந்து நல்லா வந்து கழுவிட்டேன். இப்போ வந்து எந்த கப்ல வந்து தண்ணி இது பாருங்க எந்த கப்ல உலந்து எடுத்துக்கிங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. நம்ம வந்து இட்லி தோசைக்கு எக்ஸ்ட்ரா ஊத்துற மாதிரி இதுக்கு ஊத்த கூடாது. கரெக்ட்டா வந்து அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. பாருங்க இப்போ இது நல்லா மூழ்கணும் அப்படினு நிறையலாம் ஊத்தாதீங்க. ஓகே இப்போ எந்த அளவுக்கு நம்ம உலந்து எடுத்துக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து வச்சாச்சு. தண்ணி அதிகமாக வச்சா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து உளுந்த வடை வராது. இப்போ இதை வந்து நியர்லி 4 to 5 hours நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிருவோம். நல்லா நியர்லி வந்து ஒரு 5 hours ஊறின பிறகு இதை எடுத்து செய்யலாம். ஓகே இதோ பாருங்க 5 hour கம்ப்ளீட்லி 6 hours ஊறிடுச்சு. ஏன் 6 hours சொல்கிறேன்னா 5 to 6 hours மேலே ஊறிச்சுனா தான் அந்த உளுந்து வந்து அந்த உளுந்த வடை வந்து நல்ல லைட் வெயிட்டாக கிறிஸ்பினஸில் சூப்பராக அரைச்சிடலாம். மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். மிக்சிலே அரைச்சிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இதை ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து அரைச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் தாங்க ஆகும். நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம். இதை பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா சூப்பராக மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மாவில் வந்து மெயினாக வந்து தண்ணி கொஞ்சமாக வைக்கணும். அந்த தண்ணியிலே தான் நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் தான் நான் மெலிசாக அது மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா அதையும் சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு 4 கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணியிருக்கேன். இஞ்சி கொஞ்சோன் இஞ்சி அது சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவியிருக்கேன். தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பேக்கிங் பவுடர் இவ்வளோ தாங்க. ஆப்பசோடா இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இதை பாருங்கள் இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. சப்போஸ் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம். நான் இதில் கார்ன்ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணலை. அதை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே ஓகே. எதுக்கும் நான் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து அதை யூஸ் பண்ணலை. கரெக்டாக வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக வருங்க வடை. ஓகே இதை பாருங்கள் நம்ம மாவு வந்து வடை மாவு தயாராகிடுச்சு. நான் இப்போ இதை எப்படி செய்ய போகிறேன்னா பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து கையில் வந்து இப்படி தொட்டுட்டு ஓகே இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு அந்த தண்ணியை வந்து கிரிப்னஸில் நிற்கும். இது வந்து 1/1 வந்து நம்ம போட்டுக்கணும். பாருங்கங்க இது மாதிரி 1/1 வந்து போட வேண்டியதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்காதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். அப்போ தான் உள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே இதை பாருங்கள். ஓகே இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு 1/1 வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் நம்ம எல்லா சூப்பரான மெதுவடையும் செஞ்சாச்சு தயார். இதை பாருங்கள் நம்மளுடைய மொறுமொறுப்பான வடை. இதை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக சவுண்டும் கேட்குதா. இந்த மாதிரி பல வீடியோஸை வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே உடனுக்குடன் செய்கிறதுக்கு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.